ஹாய் கேஷ், நான் தான் உங்க ஹரி. வெல்கம் டு அச்சு வ்ளாக். இந்த வ்ளாகில் நம்ம பார்க்க போகிறது வந்து பத்மாவதியோட ஹிஸ்ட்ரி. நாடாடி பத்மாவதிக்கெலாம் போயிட்டேன். பத்மாவதி யாருன்னு படம் பார்த்துருப்பீங்கள மோஸ்ட்லி. அந்த படம் வந்து அந்த படத்தை பார்க்காதவங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பார்த்துருந்தீங்கன்னா இது பார்க்கலனா இது வந்து இந்த ஹிஸ்ட்ரியை கவுனிங்க. இது வந்து பத்மாவதி யாருன்னா என்ன சொல்கிறது, உலகத்தின் உலக அழகி, உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி பத்மாவதி இருந்தாங்க. உலகத்துலேயும் ரொம்ப அழகு, அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அவ்வளோ அசுமாக இருப்பாங்க. அவங்க அந்த அவங்கள நிறைய ராஜாங்க வந்து மேரேஜ் பண்ணிக்க பார்த்தாங்க, பட் யாராலையுமே முடியல. எந்த ராஜாவாலையும் அவங்கள மேரேஜே பண்ண முடியல. பிகாஸ் ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க, அந்த டாஸ்க்கை யாருமே கம்ப்ளீட் பண்ண முடியல. அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணோன்னா ரொம்ப டஃப்பான டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ தென் அந்த டாஸ்க்கை வந்து ராஜ்புட் மகாராஜா ஒருத்தர் அந்த டாஸ்க்கை முடித்து பத்மாவதியை வந்து கூட்டின்னு வந்துட்டார். அதாவது மேரேஜ் பண்ணிக்கினார். பத்மாவதியை வந்து மேரேஜ் பண்ணி திரும்பி ராஜ்புட் கிங்டமுக்கே கூட்டின்னு வந்துட்டார் அவர். பட் ஆனால் அந்த மகாராஜா இருக்கார்ல, அந்த ராஜ்புட் மகாராஜா, அவருக்கு வந்து இன்னொரு ஒய்ஃப் இருக்குது. அது வந்து நாகவதி அவங்க பேர். அவங்க நாகவதிக்கும் பத்மாவதிக்கும் அப்பப்போ சண்டை வரும். நாகவதிக்கும் பத்மாவதிக்கும் சண்டை நிறைய வரும் சண்டைங்களாம். பிகாஸ் அது மாதிரி ரெண்டு வைஃப் இல்லை, ஸோ தட் நிறைய சண்டைங்க வரும் குறுக்க. அதனால வந்து அந்த மகாராஜா வந்து ஒரு டெசிஷன் எடுத்தார். அந்த டெசிஷன் என்னதுன்னா, வந்து ஒரு நாள் பத்மாவதி கூடயும் ஒரு நாள் நாகவதி கூடயும் இருந்தார் அவர். அது மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அங்கே ஒரு மினிஸ்டர் இருந்தார். அந்த மினிஸ்டர் வந்து நல்ல லாயலான மினிஸ்டர் அவர். அந்த மினிஸ்டர் வந்து ஒரே ஒரு நாள் வந்து ஒரு நகையை திருடிட்டார். தெரியாமல் ஒரு நாள் அந்த நகையை திருடிட்டார். அந்த நகையை திருடினதுனால இவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அதாவது இந்த ராஜ்புட் மகாராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. பிகாஸ் ஒருத்தர் கூட இருந்தே எடுத்துட்டாங்கல்ல, ரொம்ப லாயலான மினிஸ்டர், ரொம்ப நல்ல மினிஸ்டர் அவர், ட்ரூத்ஃபுல்லாக இருப்பார் எப்பயுமே. பட் ஆனால் இப்போ திருடிட்டாரு. அவர் ரொம்ப கெஞ்சி பார்த்தார் அந்த மினிஸ்டர் வந்து, என்னை வேலையிலேருந்து தூக்கிடாதீங்கன்னு. பட் அந்த மகாராஜா வந்து தூக்கிட்டாரு. ரொம்ப காலில் விழுந்து எல்லாம் பண்ணி பார்த்து லாஸ்டில் அவர் போயிட்டார். அவருக்கு ரொம்ப கோபம், உள்ளே கோபம் ரொம்ப இருக்கு. பிகாஸ் இது மாதிரி இத்தனை வருஷமாக இருந்துட்டு இந்த வாட்டி போகிறோமே, தெரியாமல் எடுத்துட்டோம், தெரியாமல் போகிறோமேன்னு ரொம்ப கோபமும் மனசுக்குள்ளேயே. அது வந்து எப்படியாவது தீர்க்கணும் அப்படின்னு நினச்சி இதை வந்து அலாவுதீன் கில்ஜி கிட்டே போனார். அதாவது அலாவுதீன் கில்ஜி, அந்த அலாவுதீன் கில்ஜி வந்து பத்மாவதியை பற்றி அவருக்கு தெரியாது. அது மாதிரி பத்மாவதின்றவங்க இருக்காங்கன்னு அந்த மினிஸ்டர் வந்து இது மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பத்மாவதி இருக்காங்க, ரொம்ப அழகவங்க. அதனால இது வந்து இந்த என்ன சொல்கிற இந்த ராஜாக்கு, அதாவது அலாவுதீன் கில்ஜிக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி நிறைய. பிகாஸ் ஒருத்தவங்க அழகாக இருக்கணும்னு அவங்கள போய் பார்க்கணும், அது மாதிரி ரொம்ப க்யூரியாசிட்டி அதிகம், அவங்கள பார்க்கணுன்னு போனாங்க. ஸோ தட் இவர் அலாவுதீன் கில்ஜி வந்து இங்கேருந்து ராஜ்புட்டை எல்லாத்தையும் ஒரு ஆட்சி பண்ணார். அந்த நிறைய இடத்த ஆப்கானிஸ்தான் சைடு, பாகிஸ்தான், இந்த பக்கம் சைனாலாம் அவர் தான் பாதி சைனா கண்ட்ரோல் பண்ணியிருந்தார். நேபாள் எல்லாமே அப்படியே வந்தது. பங்களாதேஷ் அதெல்லாம் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணியிருந்தார். அந்த நார்த் இந்தியா பாதி, அந்த ராஜ்புட் நாட்டை எப்படியாவது அந்த ராணியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தில் இருந்தார். அப்புறம் இந்த வந்து ஃபுல் படை எல்லாரையும் கூட்டிக்கின்னு இங்கே வந்தார். இந்த ராஜ்புட் ஒரு டைனாசிட்டிக்கு வந்தார். வந்து ராஜ்புத் செவரை யாராலையுமே உடைக்க முடியாது. பிகாஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஸ்ட்ராங்கான கன்ஸ்ட்ரக்ஷனை உடைக்க முடியாமல் அங்கேயே வெளியவே நின்றுருக்காரு. எவ்வளோ பெரிய படையாக இருந்தாலும் அதை உடைக்கவே முடியாது. இந்த ராஜ்புட் எந்த ராஜாவையும் இல்லையோ அதுதான், அதனால தான் உள்ளே போக முடியல. ஸோ தட் ஒன்லி எதுவும் யாருமே அதை கான்க்வேர் பண்ண முடியல. அப்புறம் வந்து இந்த ராஜா இருக்கார்ல, ராஜ்புட் ராஜா, அவர் வந்து இது மாதிரி பேசினார், நம்ம பேச்சுவார்த்தையிலே நிறுத்திக்கலாம், எதுவும் வேணாம் சண்டைலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையிலே பேசி
இது வந்து அந்த கில்ஜி சொன்னார், அலாவுதீன் கில்ஜி வந்து ஒரு இது வந்து நான் சொல்கிறது பேச்சுவார்த்தையிலேயே முடிச்சிட்டாங்க. இதோ வந்து அலாவுதீன் கில்ஜி ஒன்றே ஒன்று தான் கேட்டார், அவரோட ஒய்ஃப் மட்டும் பார்க்கணும். அப்புறம் இந்த ராஜா சொன்னார், ஒய்ஃப்லாம் பார்க்க முடியாது, பிகாஸ் உன்னோட ஒய்ஃபா அது அலாவு கில்ஜி உன்னோட ஒய்ஃபான்னு கேட்குறாரு அந்த ராஜ்புட் ராஜா. அப்புறம் இது வந்து இல்லை, அது ரொம்ப அழகாக இருப்பாங்களாம், நான் என்னுடைய தங்கச்சியாக நினச்சி அந்த உங்களோட ஒய்ஃபை பார்க்குறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த ராஜாவும் ஓகே சொல்லிட்டாரு ராஜ்புத் ராஜாவும். அப்புறம் இது வந்து அந்த ராஜ்புட் ராஜா போய் பத்மாவதி கிட்ட பேசி சமாதானம் பண்ணி ஓகே சொல்லிட்டாங்க. நேரடியாக பார்க்க விடல, கண்ணுக்கு கண்ணாக பார்க்க விடல. இது வந்து ஒரு சைடு வந்து அந்த ராணி நின்றுன்னு இந்த சைடு கிழிஞ்சி நிற்பார், நடுவில் ஒரு துணி, மிடில் அந்த ரிஃப்ளெக்ஷன் மட்டும் தான் பார்க்க முடியும், அதான் கண்ணாடியில் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுவாங்க அவங்க, அந்த ரிஃப்ளெக்ஷனை அது மட் ரிஃப்ளெக்ஷனை மட்டும்தான் அவரால் பார்க்க முடியும், அதான் அவரோட கண்ட்ரி போகும். அப்புறம் இந்த வந்து அந்த கூட இருக்க மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அதாவது கூட 10 பேர் போடுறாங்களாம், அவங்க வந்து உள்ளே எந்தெந்த இடத்துல வீரர்கள் இல்லை, எந்தெந்த இடத்துல சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சோன்னே என்ன சொல்கிறது, எல்லாம் போய் அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் கூட இருந்தே குழி பறிக்கிறியான்னு அந்த ராஜா கேட்டார், அது ராஜ்புட் ராஜா. அப்புறம் இது வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து சரி ஓகே இன்மேட் பத்மாவதியை நம்ம தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், எல்லாம் சேர்த்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அதான் நம்ம தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். அப்போது வந்து உள்ளே போய் பார்க்கும்போது பத்மாவதி இது வந்து 65,000 அதாவது லேடிஸும் பத்மாவதியும் இதை வந்து ஃபயர் அவங்க மேலேயே பார்த்திங்கன்னு செத்துருக்காங்க. அப்புறம் இதை வந்து இன்னும் 65 என்ன சொல்கிறது 65 சோல்ஜர்ஸ் அவங்க எல்லாம் சேர்த்து 65 செத்துருக்காங்க, ரெண்டு பேரும் எல்லாருமே சேர்ந்து செத்துருக்காங்க பத்மாவதியோடு சேர்ந்து, பிகாஸ் அவங்க மானம் தானே முக்கியம், ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகிட்டு இன்னொருத்தருக்கு திரும்பி மேரேஜ் ஆகணும்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்து அவங்க செத்துட்டாங்க. ஆனால் அலாவுதீன் கில்ஜி வந்து ரொம்ப க்யூரியாசிட்டி, இது வந்து அதனால தான் அந்த கோஹினூர் டைமண்ட் சொன்னால அந்த வீடியோ சொன்னால அந்த கோஹினூர் டைமண்டில் அவர் மென்டலாகி தெரிவார்னு சொன்னால இதுவும் அது மாதிரி தான், இது வந்து இதுக்கு மேலே மென்டல் ஆனார் அவர், ரொம்ப மென்டலாகி ரொம்ப க்யூரியாசிட்டியோட மென்டல் ஆகிட்டார் அவரே. இப்படி தான் அந்த கில்ஜியோட லைஃபே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், இது மாதிரி நிறைய வீடியோஸ் அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அழுத்திடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னென்ன வீடியோ என்னென்ன வேணும்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் பாய் 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 பாய்.